கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நல்ல நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் மற்றும் ஒரு உயிர்த்தெழுதலை நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒரு நல்ல தருணத்தை தேவன் நமக்கு கொடுத்தார் கடந்த நாட்கள் முழுவதுமாக தேவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து கண்மணி போல அவர் நம்மை வழிநடத்தினதற்காக நாம் கர்த்தருக்கு எவ்வளவேனும் நன்றி செலுத்த கடனாளிகளாக இருக்கிறோம் உண்மையாகவே உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பது எனக்கு கிடைத்த ஒரு நல்ல ஸ்லாக்கியமாக நான் கருதுகிறேன் நாம் கடந்த ஏழு வாரங்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபதேசித்த மலை மலைப்பிரசங்கத்திலிருந்து மேலான சத்தியங்களை நான் உங்களுக்கு போதித்து கொண்டு வந்தேன் இந்த நாளிலும் கூட கடைசி பாக்கியவானின் அனுபவத்தை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை மலைப்பிரசங்கத்திலே எட்டு விதமான பாக்கியவான்களை குறித்து அவர் உபதேசித்திருந்தார் ஏழு விதமான அனுபவங்களை நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம் இந்த நாளிலே நாம் எட்டாம் அனுபவத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் உண்மையாகவே தனிப்பட்ட விதத்தில் எனக்கு மிகவும் இந்த மலைப்பிரசங்க சத்தியம் ஆசிர்வாதமாக காணப்பட்டது உங்களுக்கும் ஆசிர்வாதமாக காணப்பட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன் வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசிப்போம் மத்தியுது சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிப்போம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது கத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக நாம் கண்களின் முடி நாம் ஜபிக்கப் போகிறோம் பரிசுத்தமிழ நல்லாண்டு விரை இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள் ஆண்டு நீர் எங்கள் தேவனாக இருக்கிறீர் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நீர் எங்கள் மேய்ப்பனாக இருக்கிறீர் நாங்கள் உமது மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம் எங்களை பசும்புல் மேய்ச்சலில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டலே கொண்டு போய் எங்களுடைய ஆத்துமாக்களை திருப்தியாக்க வேண்டும் என்று ஏசு கிறிஸ்து விநாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் நாம் வாசித்த வேத பகுதியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியாக பாக்கியவான்களின் அனுபவத்தை குறித்து அவர் பேசும் அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லுகிறார் யாரெல்லாம் கூட நீதி நிமித்தம் நீதியை நிலைநாட்ட நீதியை பரப்புவதற்காக அவர்கள் துன்பப்படுகிறார்களோ நீதி நிமித்தமாக அவர்களுக்கு துன்பம் நேரிடும் என்றால் அவர்கள் பாக்கியவான்களாக கருதப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு பரலோக பரலோகராஜ்யம் சொந்தம் என்று சொல்லுகிறார் அந்த துன்பம் எப்படிப்பட்ட துன்பமாக கூட காணப்படலாம் வியாதியாக காணப்படலாம் காயங்களாக காணப்படலாம் அவமானங்களாக காணப்படலாம் உபவத்திரமாக காணப்படலாம் எப்படியானாலும் சரி நீதி நிமித்தம் துன்பத்தை நாம் சகித்தால் நாம் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் நமக்குரியது என்று சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை துவக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார் ரட்சிக்கப்பட வேண்டும் யார் ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் என்று சொல்லி துவக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் கூட துன்பப்பட வேண்டும் உபதிரவத்தை சந்திக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவன் பரலோகராஜ்ஜம் போவான் என்று சொல்லி ஒரு முடிவுக்குள்ளாக அவர் வருகிறார் ஆதலால் தேவஜனமே இந்த நாளிலே நீங்கள் மலைப்பிரசங்கத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம் என்ன தெரியுமா கிறிஸ்தவர்கள் ரச்சிக்கப்பட்ட பிற்பாடு அவர்கள் பரம்பேறுவதற்கு முன்பதாக சில உபத்திரவங்களை துன்பங்களை இந்த உலகத்திலே பாடுகளை சந்திப்பார்கள் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்கனவே உபதேசித்திருக்கிற சத்தியமாக காணப்படுகிறது நிச்சயமாகவே நீதி நிமித்தம் நமக்கு துன்பம் நேரிடும் அதை சகிக்க சந்திக்க நாம் ஆயத்தமாக காணப்பட வேண்டும் அப்படிப்பட்டவர்கள்தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக போவார்கள் என்று பார்க்கிறோம் வேதாகமத்தில் வாசிக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம் தன்னை வருத்தி கொண்டு கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொருவரும் கூட பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும் லகுவாக ஒருவரும் கூட பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபதேசித்திருக்கிறார் ஆனால் நீங்களும் நானும் கூட துன்பப்படுவதற்கு முன்பதாக உபத்ரவத்தை சந்திப்பதற்கு முன்பதாக எதற்காக நான் துன்பப்படுகிறோம் உபத்ரவங்களை சகிக்கிறோம் சந்திக்கிறோம் என்பதை நாம் புரிந்து வேண்டும் இந்த இடத்துல நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீதி என்றால் என்ன காரணம் என்ன தெரியுமா உலகத்திலே பலவிதமான மதங்கள் காணப்படுகிறது பலவிதமான சமுதாயங்கள் காணப்படுகிறது ஜனங்களுடைய நிலைமைகள் எண் அலைகள் வித்தியாசமாக காணப்படுகிறது ஒவ்வொருவருடைய பார்வையிலும் கூட அவர்களுடைய கண்ணோட்டத்திலே நீதி என்பது மாறுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற நீதி என்ன என்பதை நாம் புரிந்து வேண்டும் நாம் நினைக்கிற நீதி சரிதானா என்பதை நாம் வேதாகமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மலைப்பிரசங்க சத்தியத்திலே உபதேசிக்கும் பொழுது அவர் எதை பயன்படுத்தினார் எதை அவர் கோடிட்டு நீதி என்று சொல்லுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டார் அது நிமித்தம் நாம் துன்பத்தை சகிக்க நேர்ந்தால் அது நமக்கு பாக்கியமாக கருதப்படும் வேதாகமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை நீதி என்று சொல்லுகிறார் தெரியுமா அப்போசிலனாகிய பவுல் ரோமர் கெழுத நிருபம் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நமக்கு உணர்த்துகிறார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது கருத்துடைய நாமும் மகிமைப்படுவதாக அப்போது சில பவுல் சொல்லுகிறார் விசுவாசத்தினாலே தேவன் நீதி காணப்படுகிறதாம் ஆனால் அது எப்படி வெளிப்படுகிறது தெரியுமா சுவிசேஷத்தினால் வெளிப்படுகிறது என்று சொல்லுகிறார் நமக்கு தேவ நீதி எவ்விதமாக வெளிப்படுகிறது என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சுவிசேஷம் சொல்வதனால்தான் நீதியானது உலகம் முழுவதுமாக வெளிப்படுகிறது இந்த வார்த்தையை ஒப்பிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே உபதேசித்த நீதியை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றால் நாம் அதை எவ்விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா சுவிசேஷம் பிரசங்கிப்பது நிமித்தம் துன்பப்பட்டால் பாக்கியவான்கள் பரலோகராஜம் அவர்களுடையது என்று பொருள் எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் புரியுது எல்லாரும் சொல்லுங்க லே லூயா யாரெல்லாம் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சுவிசேஷத்தை பறைசாற்றுவதன் மூலமாக துன்பப்படுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் அவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் உபதேசித்தார் நீங்கள் முன்பு வசனத்தில் பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் அது மேல் விழுந்த கடமை அது ஊழியம் நாம் சுவிசேஷம் சொல்லும் பொழுது தேவனுடைய புத்திரராக என்னப்படுவோம் என்று வலியுறுத்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது துன்பத்தை அனுபவிப்பீர்கள் நீங்கள் துன்பத்திற்குள்ளாக கடந்து போகக்கூடிய சூழல் ஏற்படும் என்று சொல்லுகிறார் மலைப்பிரசங்கத்திலே முதல் ஏழு பாக்கியவான்களின் அனுபவம் வித்தியாசமாய் காணப்படுகிறது எட்டாம் அனுபவம் வித்தியாசமாக காணப்படுகிறது காரணம் என்ன தெரியுமா முதல் ஏழு அனுபவங்கள் நாம் நமக்குள்ளாக கொண்டு வருகிற மாற்றங்களாக காணப்படுகிறது எட்டாம் பாக்கியவானின் அனுபவம் என தெரியுமா உபத்திரவம் மற்றவர்களால் நமக்கு ஏற்படுகிற உபத்திரவத்தை குறித்து சொல்லப்படுகிறது ஆதலால் தேவஜனமே யாரெல்லாம் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு போதிப்பதினால் அவர்களுக்கு துன்பம் நேரிடும் என்றால் அதை அவர்கள் பாக்கியமாக கருத வேண்டும் சுவிசேஷம் என்றால் என்ன தெரியுமா மனிதர்கள் அனைவரும் பாவத்திலே மாண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ரசிக்கப்படுவது அவசியமாக காணப்படுகிறது அவர்களை ரட்சிக்கும் பொருட்டாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவர் பலியாக மாறினார் எனவே ஒவ்வொருவரும் கூட பரலோகம் போக வேண்டுமென்றால் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் சுவிசேஷமாக காணப்படுகிறது இந்த சுவிசேஷத்தை நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு போதிக்கும் பொழுது நமக்கு துன்பம் நேரிட்டால் அது எப்படிப்பட்ட துன்பமாக கூட காணப்படலாம் துன்பத்தை சந்திக்க சகிக்க நேர்ந்தால் அதை நாம் பாக்கியமாக கருத வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யம் சேர்வார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது நீங்கள் ஒரு காரியத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சுவிசேஷத்தை முதல் முறையாக பிரசங்கித்தது யார் தெரியுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை துன்புறுத்தினார்கள் அவரை அடித்தார்கள் உமிழ்ந்தார்கள் வேதனைப்படுத்தினார்கள் ஒதுக்கி வைத்தார்கள் ஒரு கிராமத்திற்கு போனால் எங்கள் கிராமத்துக்கு வரவேண்டாம் என்று சொல்லி அவரை புறம்பே தள்ளினார்கள் சிலுவேலை அறைந்தார்கள் இயேசுவானவருக்கே இப்படிப்பட்ட துன்பங்கள் நேரிட்டதென்றால் அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிற அவருடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நிச்சயமாகவே கூட இந்த உலகத்தில் பாடுகளும் துன்பமும் காணப்படும் ஆனால் அதை நாம் சகிக்கும் பொழுது பாக்கியவான்களாக கருதுவோம் இதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீடர்களை அவர் ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது தெளிவாக சொல்லி அனுப்பினார் அந்த பகுதியை நாம் வாசிப்போம் யோவா நல்தின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள் அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கருத்துட நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார் அவர்கள் என்னை துன்பப்படுத்தினால் நீங்கள் விதிவில கல்ல நிச்சயமாகவே நீங்கள் கூட துன்பத்திற்குள்ளாக போவீர்கள் என்று சொல்கிறார் அவர்களின் வார்த்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய வார்த்தையும் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய தேசத்திலே நிலவுகிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுதும் உலகளாவிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுதும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நிமித்தம் தேவனுடைய பிழைகள் நிச்சயமாகவே உபத்திரவத்தை சந்திக்க வேண்டுமென்பது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஒருவேளை நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதனால் உங்களுக்கு துன்பம் உபத்திரம் ஏற்படவில்லை என்றால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம் உங்களுடைய சுவிசேஷத்திலே நீங்கள் போதிக்கிற முறையிலே ஏதோ ஒரு கலபடம் இருக்கிறது பிழை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபதேசித்த அந்த சரியான போதனையை நீங்களும் மற்றவர்களுக்கு உபதேசித்தால் அவரை துன்பப்படுத்தினால் நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் கூட துன்பப்படுத்துவார்கள் ஆனால் அந்த உபதேசத்தை சுவிசேஷத்தை போதிக்காமல் ஜனங்களை சந்தோஷப்படுத்துகிற விதத்திலே வேதாகம வசனங்களை திருத்தி நீங்கள் உபதேசிப்பீர்கள் என்றால் நீங்கள் ஜனங்களினால் துன்பத்தை அனுபவிக்காமல் போனாலும் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் பாவிகளாக துரோகிகளாக காணப்படுவீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது அநேக ஜனங்கள் சுவிசேஷத்தை மிகவும் வித்தியாசமான விதத்தில் அவர்கள் போதிக்கிறார்கள் எப்பொழுதும் செழிப்பினுடைய அனுபவங்கள் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தால் நீங்கள் பாவம் செய்தாலும் கூட கத்திர உங்களை மன்னிப்பார் நீங்கள் என்ன தவறு செய்தாலும் கூட நீங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டீர்கள் ஆகவே நீங்கள் எதையாகலும் செய்யலாம் உங்களுக்கு பரலோகம் உறுதியாக்கப்பட்டது உங்களுக்கு கன்ஃபார்ம் டிக்கெட் கடைசி சென்று சொல்வார்கள் இப்படிப்பட்டதான உபதேசங்கள் பல நாடுகளில் மாத்திரமல்ல நம்முடைய நாட்டிலே நம்முடைய மாநிலத்தில் கூட காணப்படுகிறது ஆகவே தேவ நீங்கள் சுவிசேஷம் சொல்வது உங்களுடைய கடமை சுவிசேஷம் சொல்வதனால் உபத்திரவத்தை சந்திப்பது நிச்சயமாக காணப்படுகிறது உபத்திரவத்தை சந்திக்கவில்லை என்றால் நீங்கள் சரியான முறையிலே உபதேசிக்கவில்லை என்று பொருளாக காணப்படுகிறது தேவஜனம் இந்த நாளிலே நாம் எல்லாரும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காரியங்கள் எல்லாம் கூட யாரோ ஒருவருக்கு நடக்கிற காரியங்கள் இல்லை உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாகவே நடக்கிற காரியங்களாக காணப்படுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தை அவர் உபதேசிக்கும் பொழுது முதல் ஏழு வசனங்களிலே அவர் பொதுவாக அவர் காரியங்களை உபதேசித்தார் ஆவில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அது யாராக கூட இருக்கலாம் என்று பொதுவாக தான் அவர் உபதேசித்தார் ஆனால் எட்டாம் வசனத்திற்குள்ளாக வரும்பொழுது அவர் பொதுவாக உபதேசிக்காமல் குறிப்பிட்டு ஜனங்களை நோக்கி உங்களை துன்பப்படுத்தினால் உங்களை நிந்தித்தால் உங்களை அவர்கள் ஏளனமாக பேசினால் என்று சொல்லி குறிப்பாக அவர் ஜனங்களை நோக்கி சொன்னார் என்று பார்க்கிறோம் அப்படி என்றால் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் கூட பாடுகள் நிச்சயம் உண்டு என்பதை அவர் உணர்த்துகிறார் அந்த வேத பகுதியை நாம் வாசிப்போம் மத்தையுள்ள சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கலி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே நாமம் மகிமைப்படுவதாக நாம் வாசித்த இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்களை என்கிற வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார் எதை காண்பிக்கிறது என்றால் குறிப்பிட்டு ஜனங்களை நோக்கி நிச்சயமாகவே நடக்கும் என்று சொல்கிறார் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் கூட எனக்கும் சேர்த்து தேவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா நாம் நீதி நிமித்தம் அப்படி என்றால் இயேசுவானவரை குறித்ததான சுவிசேஷத்தின் நிமித்தம் துன்பத்தை நிச்சயமாகவே நாம் சந்திக்க நேரிடும் நாம் அதை சகித்தால் நாம் பாக்கியவான்களாக காணப்படுவோம் பரலோகராஜ்யம் நமக்குரியதாக காணப்படுகிறது ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை விளங்கி கொள்ள வேண்டும் நீங்கள் படுகிற துன்பம் நீங்கள் சந்திக்கிற நிந்தை உபவத்திரம் உண்மையாகவே சுவிசேஷ நிமித்தமாக நீங்கள் சந்திக்கிறீர்களா இல்லையென்றால் உங்களுடைய புத்தி ஈனத்து நிமித்தம் நீங்கள் உபத்திரவத்தை சந்திக்கிறீர்களா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரியான முறையிலே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதன் மூலம் உங்களுக்கு ஒரு உபத்திரவம் வந்தால் நிந்தை வந்தால் துன்பம் ஏற்பட்டால் அது பாக்கியமாக கருதப்படும் ஆனால் நம்முடைய புத்தீனத்தினாலே நமக்கு உபத்திரவம் வந்தால் அது நிச்சயமாகவே பாக்கியமாக கருதப்படாது சுவிசேஷம் சொல்கிறவர்கள் புத்தீனமாய் செய்கிற காரியங்கள் அது நிமித்தம் அவர்களுக்கு வருகிற பாடுகளை நான் உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன் முதலாவது காரியம் என்ன தெரியுமா பிற மதங்களை நாம் சாடி பேசுவதனால் நமக்கு துன்பம் வந்தால் அது நமக்கு பாக்கியமாக கருதப்படாது இயேசுவே தேவன் இயேசு மாத்திரமே தேவன் என்று சொல்வதற்கு நமக்கு நூறு சதவீதம் அதிகாரம் இருக்கிறது வேதாகமும் அதை கற்றுக் கொடுக்கிறது நாம் அதை உணர்ந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சத்தியத்தை அனுபவித்திருக்கிறோம் எனவே சுவிசேஷம் சொல்லும்பொழுது பொழுது இயேசுவே தேவன் என்று நாம் அறைகூவலிடலாம் உரத்த சத்தத்தோடு நாம் சொல்லலாம் ஆனால் பிற மதங்களை நாம் அவதூறாக பேசக்கூடாது அவர்களுடைய நம்பிக்கையை நாம் மட்டுப்படுத்தி பேசக்கூடாது அப்படி பேசுவதனால் நமக்கு துன்பம் ஏற்பட்டால் எந்த விதத்தில் கூட அது பாக்கியமாக கருதப்படாது இந்த நாட்டிலே பார்க்கும் பொழுது சகல ஜனங்களுக்கும் கூட அவர்கள் விரும்புகிற மதத்தை பின்பற்றுகிற உரிமை காணப்படுகிறது ஆகவே யாருடைய மதத்தையும் கூட புண்படுத்துகிற விதத்திலே பேசுவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் ஒரு காரியத்தை நாம் தைரியமாக சொல்ல வேண்டும் இயேசு மாத்திரமே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார் என்று ஆகவே பிற மதங்களை நாம் அவதூறாக பேசுவதனால் அவருடைய நம்பிக்கையை மட்டுப்படுத்தி பேசுவதனால் நமக்கு துன்பம் வந்தால் அது புத்தீனமான செயலாக காணப்படுகிறது இரண்டாவதாக காணப்படும் பொழுது சுவிசேஷம் சொல்கிறோம் என்கிற பெயரிலே மற்றவர்களை காயப்படுத்தினால் மற்றவர்களை அவமானப்படுத்தினால் அதனால் நமக்கு துன்பம் ஏற்பட்டால் அது நமக்கு பாக்கியமாக கருதப்படாது இதுவும் புத்தியினத்து நிமித்தம் ஏற்பட்ட துன்பம் உபவத்திரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு மனிதன் பாவம் செய்வது போல அக்கிரமம் செய்வது போல நீங்கள் கண்டீர்கள் இப்பொழுது அவரிடத்திலே போய் அவரை நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அவருக்கு நீங்கள் உபதேசிக்க வேண்டும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் அவரிடத்திலே எப்படி பேச வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவரிடத்துல போய் நீ பாவம் பண்ணுற நீ அழிந்து போவ நீ செத்து போவ நீ நாசமாக போவ என்கிற காரியங்களை சொன்னால் நிச்சயமாகவே கூட அவருக்கு விளங்காது அவர் கோபப்படுவார் அவர் மனமாற்றத்திற்குள்ளாக போக மாட்டார் உங்களுடைய ஆலோசனை அவருக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தி ரட்சிப்பிற்குள்ளாக நடத்த வேண்டுமே தவிர அவரை கோபப்படுத்தி உங்களை துன்பப்படுத்துகிற விதத்திலே வழிநடத்தக்கூடாது அவரிடத்துல போய் நீர் இதை செய்கிறீர் இதை செய்தால் இதுதான் விளைவு வேதம் இது சொல்லுகிறது நீங்கள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி சத்தியத்தை போதித்து சில எடுத்துக்காட்டுகளை நீங்கள் சொல்லி வரலாம் காரியம் செய்வது தேவன்தான் ஆனால் நீங்கள் எல்லாரும் முன்பதாக அவரை நிறுத்தி நீ பாவம் செய்கிறாய் நீ அதை செய்கிறாய் கத்தருனை தண்டிப்பார் கத்தருடைய கோபம் உண்மையில் வரும் நீ அழிந்து போவாய் என்று சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் அவர் மனமாற்றத்திற்குள்ளாக போக மாட்டார் என்னை விட்டார் என்னை எல்லார் முன்பதாக கேவலமாக பேசிவிட்டார் என்று சொல்லி அவர் இன்னும் அதிகமான பாவங்கள் செய்வதற்கு போவார் இல்லை என்றால் உங்களை காயப்படுத்த நினைப்பார் ஒரு மனிதனை நாம் நல்வழிப்படுத்த வேண்டுமென்றால் ஒரு சரியான விதத்திலே தான் அவரை நாம் கொண்டு வர வேண்டும் ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஆர் டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் என்று சொல்வார்கள் அப்படி என்றால் நீங்கள் ஒருவரை கண்டிக்கும் பொழுது அந்த கண்டிக்கிற அந்த வார்த்தைகள் அவரை நல்வழிப்படுத்தலாம் இல்லையென்றால் அவரை இன்னும் நாசத்திற்குள்ளாக அழிவுக்குள்ளாக கொண்டு போகலாம் ஆகவே தேவ ஜனமே ஒருவரை நீங்கள் கண்டிக்கும் பொழுது ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தையிலே பிழையில்லை அது ஜீவனுள்ளதாய் காணப்படுகிறது ஆனால் நீங்கள் சொல்லுகிற விதத்திலே தான் வித்தியாசம் காணப்படுகிறது சரியான முறையிலே நான் ஆவியானுடைய துணையை கொண்டு நாம் அவர்களை காயப்படுத்தாமல் அவர்களுக்கு உரைக்க சொல்லும் பொழுது குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துகிற விதத்திலே ரட்சிப்பிற்கு வழி நடத்துகிற விதத்திலே அவர்களுக்கு போதிக்கும் பொழுது அவர்கள், போதிக்கு அவர்கள் ரச்சிக்கப்படுவார்களே தவிர அவர்களை காயப்படுத்தினால் ஒருவேளை நம்மை அவர்கள் உபத்திரவத்திற்குள்ளாக வழிநடத்தலாம் வழி நம்மை துன்பப்படுத்தலாம் அது பாக்கியமாக கருதப்படாது காரணம் அது நம்முடைய புத்தி இனத்தினால் நடந்த காரியமாக காணப்படுகிறது மூன்றாவது இனமான செயல் என்ன தெரியுமா ஞானமற்ற முறையிலே மறு உத்தரவு கொடுப்பது அப்படி என்றால் நீங்களும் நானும் சுவிசேஷம் சொல்லும் பொழுது சில ஜனங்கள் எப்படியாகலும் கூட நம்முடைய வார்த்தையினாலே நம்மை சிக்க வைத்து நம்மை துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஞானத்தோடு செயல்படுவார்கள் நம்மிடத்தில் அவர்களே பேச்சு கொடுப்பார்கள் எதையாகிலும் கூட அவர்கள் பேசுவார்கள் நாம் உணர்ச்சி அவர்கள் பேச்சிலே நாம் மயங்கி அவர்கள் எதிர்பார்க்கிற பதிலை நாம் சொன்னால் நம்முடைய பதிலை வைத்து நமக்கு அடிகளையும் காயங்களையும் கொண்டு வருவார்கள் எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யாராகிலும் கூட உங்களோடு பேசும் பொழுது மற்றவர்களை குறித்து தவறாகவோ இல்லையென்றால் அவர்கள் ஏர் விரும்புகிற விதத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எவ்விதத்திலாகிலும் கூட அவருடைய வார்த்தையிலே அவரை சிக்க வைத்து அவரை காயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பரிசெயர்களும் வேதப்பாருகிற சதுசெயரும் கூட அவர்கள் பல முறை அவர் முயற்சி செய்தார்கள் என்று பார்க்கிறோம் ஒரு நாளிலே பாவத்தில் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்மணியை இயேசு நிலத்துல கொண்டு வந்து இவளை நாங்கள் பாவத்திலே கையுமையுமாய் பிடித்தோம் மோசவினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லிருந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள் இப்பொழுது தேசுவானவர் என்ன சொல்ல வேண்டும் என்று நாம் யோசித்தால் நமக்கு வியப்பாக காணப்படுகிறது ஒருவேளை அவளை கல்லிருந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா நீ ஒரு நல்ல போதகரா ஒரு ஒரு மனிதனை சாகடிக்க சொல்லுகிறாயே என்று சொல்லி வேறு விதமாக திசை திருப்பி அவரை காயப்படுத்தியிருக்கலாம் ஜனங்கள் எல்லாரும் கூட அவரை பின்பற்றிருக்க மாட்டார்கள் ஒருவேளை அவர் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ மோசுவினுடைய நியாயப்பிரமாணத்தை மீறுகிறாய் என்று சொல்லி அவரை கல்லிருந்து இருப்பார்கள் என்றால் இருப்பார்கள் அவளை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் பிரச்சனை செய்யக்கூடாது என்று சொன்னாலும் பிரச்சனை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானமாக அவர்களுக்கு பதில் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதல் கல்லை எறிய கடவன் என்று சொன்னார் அந்த வார்த்தை கேட்டவுடனே ஒருவனும் கூட அவள் மேல் கல்லெறியவில்லை காரணம் எல்லாருமே கூட பாவம் செய்தவர்கள் அமைதியாய் போனார்கள் என்று பார்க்கிறோம் இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது இயேசுவானவரும் சீடர்களும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது இந்த ஜனங்கள் வந்து ராயனுக்கு வரி செலுத்த வேண்டுமா இல்லையா என்று கேட்டார்கள் இப்பொழுது வரி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் ஜனங்களுக்கு இசவேல் ஜனங்களுக்கு இவர் விரோதியாக காணப்படுவார் காரணம் இசவேல் ஜனங்கள் தங்கள் மேல் ரோமானியர்கள் ஆட்சி செய்வதை விரும்பவில்லை கஷ்டத்தோடு தான் அந்த ஆட்சியை அவர்கள் சகித்து கொண்டு இருக்கிறார்கள் ராயனுக்கு வரி செலுத்த வேண்டும் என்றால் அவரோடு இருக்கிற யூதர்கள் எல்லாரும் கூட கோபப்படுவார்கள் ராயனுக்கு வரி செலுத்தக்கூடாது என்று சொன்னால் அரசாங்கத்திற்கு மீறி உபதேசிக்கிறார் என்று சொல்லி இவரை சிறையில் போடுவார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவராக இயேசு குருஸ்து எப்படி பதில் கொடுத்தார் தெரியுமா ஒரு பணத்தை எடுத்து அதில் யாருடைய முகம் காணப்படுகிறது கேட்டார் ராயனுடைய முகம் ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுங்கள் தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்கள் என்று சொன்னார் எவ்வளவு ஞானமாய் பதில் சொன்னார் என்று பாருங்கள் ஆகவே தேவஜனமே நாம் உபத்ருவத்தை சந்திப்பது நமக்கு நிச்சயம் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அதிலே மாற்றம் கிடையாது ஆனால் சுவிசேஷம் சொல்லும் பொழுது நம்முடைய புத்தியினத்து நிமித்தம் நாம் துன்பத்தை அனுபவிக்கிற சூழல் கூட ஏற்படும் எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் முதலாவதாக பிற மதங்களை சாடி பேசுவதனால் நாம் உபத்திரவத்தை சந்தித்தால் அது நமக்கு பாக்கியமாக கருதப்படாது இரண்டாவதாக மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறோம் என்கிற பொருளிலே அவர்களை நாம் காயப்படுத்துகிற விதத்திலே அவர்களை திட்டினால் அவர்களோடு பேசினால் அது நிமித்தம் நமக்கு துன்பம் ஏற்பட்டால் அது நமக்கு பாக்கியமாக கருதப்படாது மூன்றாவது நம்முடைய பேச்சிலே நம்மை சிக்க வைக்க வேண்டும் என்று சிலர் நம்மிடத்திலே பேசும் பொழுது நாம் ஞானத்தோடு பதில் கொடுக்காமல் உணர்ச்சி வசுப்பட்டு பதில் கொடுத்தால் அது நிமித்தம் துன்பம் ஏற்பட்டால் அது நமக்கு பாக்கியமாக கருதப்படாது ஞானத்தோடு யாரையும் காயப்படுத்தாமல் பிற மதங்களை நாம் விமர்சிக்காமல் இயேசுவே தேவன் என்று அரைகூவல் இடுவதனால் உங்களுக்கும் எனக்கும் உபதிரவம் வருமென்றால் நிந்தை வருமென்றால் துன்பம் வரும் என்றால் அது பாக்கியமாக கருதப்படும் பரலோகராஜம் நமக்குரியதாக காணப்படுகிறது எல்லாரும் சொல்லுங்கள் அல்ல லூயா இதைதான் அப்போ சிலனாக பேதுரு கூட தன்னுடைய நிருபத்தில் அவர் உணர்த்துகிறார் அந்த பகுதியை நாம் வாசிப்போம் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும் என்று சொல்லுகிறார் கருத்துடன் நாமம் மகிமைப்படுவதாக நாம் குற்றம் செய்தால் தவறு செய்தால் அது நிமித்தம் நாம் உபத்திரவத்தை பொறுமையோடு சந்தித்தால் அதில் எந்த விதமான பயன் கிடையாது தேவஜனமே எனவே ஞானத்தோடு நாம் இந்த நாட்களிலே செயல்படுவது அவசியமாக காணப்படுகிறது நிச்சயமாகவே கூட ஞானத்தோடு செயல்படும் பொழுது இந்த கடைசி நாட்களிலே பலவிதமான துன்பங்களை நாம் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஒருவேளை நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதன் நிமித்தம் உங்களை ஜனங்கள் புறக்கணிக்கலாம் உங்களை தூர தள்ளலாம் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நிமித்தம் உங்களுடைய குடும்பத்தார் உங்களை ஒதுக்கி வைக்கலாம் உங்களுடைய சமுதாயம் உங்களை ஒதுக்கி வைக்கலாம் உங்களுடைய நண்பர்கள் உங்களை ஒதுக்கி வைக்கலாம் இது ஒரு விதமான துன்பமாக காணப்படுகிறது அந்த துன்பத்தை நீங்களும் நானும் சந்திக்க நேர்ந்தால் அதை சகிக்க வேண்டும் நாம் பாக்கியவான்களாக கருதப்படுவோம் என்னுடைய தகப்பனார் அவர் ஆந்திராவிலே குண்டூர் மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவர் அந்த கிராமத்தில் இருக்கிற அனைவரும் கூட பிற மதத்தை சார்ந்தவர்களாக காணப்பட்டார்கள் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தவர்களாக காணப்பட்டார்கள் அந்த கிராமத்தில் எங்களுடைய தகப்பனாருடைய குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் அந்தஸ்திலும் சமுதாயத்திலும் கூட ஒரு கணம் பொருந்திய குடும்பமாக காணப்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர்களை சந்தித்தார் இவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் ஊழியத்திற்கு வந்தார்கள் இவர்கள் மற்றவர்களுக்கு இயேசுவினுடைய சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள் அந்த காலகட்டத்தில் நடந்த காரியம் என்ன தெரியுமா அந்த கிராமத்து வாசிகள் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து இவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள் என்று சொல்லி இந்த குடும்பத்தை சில வருடங்கள் ஒதுக்கி வைத்தார்களாம் எப்படி ஒதுக்கி வைத்தார்கள் என்றால் இவர்கள் எல்லாரும் கூட தண்ணீர் குடிக்கிற ஒரு பொது கிணறு காணப்பட்டது அந்த கிணறிலே தண்ணீர் எடுக்காதபடி இவர்களை ஒதுக்கி வைத்தார்களாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தனியாக ஒரு கிணறை தோண்டி தண்ணீரை அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்களாம் அந்த தண்ணீர் உப்பு தண்ணீராக காணப்பட்டதாம் சில வருடங்கள் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டதினாலே பொது கிணறிலே தண்ணீர் எடுக்காமல் அவர்கள் தோன்றின அந்த கிணறிலே உப்பு தண்ணீரை குடித்து கொண்டு சில வருடங்கள் அவர்கள் காலத்தை கழித்தார்கள் என்று என்னுடைய தகப்பனார் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் சுவிசேஷத்து நிமித்தம் இயேசுவின் நிமித்தம் ஒரு முழு குடும்பமே கிராமத்திற்குள்ளாக போகாதபடி கிராமத்தில் இருக்கிற பொது கிணறிலே தண்ணீர் எடுக்காதபடி அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் அந்த உபத்திரவத்தை என்னுடைய தகப்பனார் சந்தித்தார் அதை சகித்தார் இந்த நாளிலே சுவிசேஷ நிமித்தம் ஏற்படுகிற துன்பத்திலே முதல் அனுபவம் உலகம் உங்களை புறக்கணிக்கலாம் அதை நீங்கள் சந்திக்கும் பொழுது சகி காயத்தமாக இருக்க வேண்டும் இரண்டாவது துன்பம் எப்படி இருக்கலாம் தெரியுமா ஒருவேளை உங்களை ஜனங்கள் காயப்படுத்தலாம் உங்களுடைய சரீரத்திற்கு வேதனை கொடுக்கிற காரியங்கள் அவர்கள் செய்யலாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அப்போசனாகிய பவுல் சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஜனங்கள் கோபமடைந்து அவரை கல்லெறிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இயேசுவானவர் கூட ஒரு நாளில் சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவரை ஒரு செங்குத்தான பாறையிலிருந்து கீழே தள்ளும்படியாக அவர்கள் எத்தனம் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் சரீரத்தை காயப்படுத்த அடிக்கலாம் காயப்படுத்தலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்பொழுது கூட நீங்கள் அதை சந்திக்க ஆயத்தமாக காணப்பட வேண்டும் இந்த ஆண்டிலே மே மாதம் ஐந்தாம் தேதியிலே வியட்நாமிலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன் நாற்பத்தி ஒன்பது வயது மிகுந்த ஒரு பெண்மணி இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே அந்த அரசாங்கத்தினால் அனுப்பப்பட்ட ஜனங்கள் காவலர்கள் வந்து உன்னுடைய விசுவாசத்தை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் இயேசுவை மறுதளிக்க வேண்டும் என்று சொன்னார்களாம் அந்த பெண்மணி மறுதளிக்கவில்லையாம் எனவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த வீட்டிலே வெந்நீர் கெட்டில் ஒன்று காணப்பட்டதாம் அதை எடுத்து அந்த வெந்நீரை எடுத்து அவளுடைய கால் மேல் ஊச்சினார்களாம் ஊற்றின உடனே மிகவும் கொப்பலங்களும் வேதனையும் ஏற்பட்டது அவளை மருத்துவமனைக்கு கொண்டு போனார்களாம் மருத்துவமனைக்கு போனால் இவள் கிறிஸ்தவலாக மாறினதுனாலே அவளுக்கு மருத்துவ காப்பீடும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கூட கொடுக்கவில்லையாம் பணம் இல்லை பல கஷ்டங்கள் அவள் அனுபவித்து கொண்டிருந்தாள் இனிமேல் இந்த கோவிட் டைமில் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கூட கிடைக்காது என்கிற சூழல் வரும் பொழுது எப்படியோ சில நல்ல உள்ளங்கள் அவளுக்கு பண உதவி செய்து அவளை காப்பாற்றினார்களாம் ஒரு உபத்திரவம் இந்த நாட்களிலு கூட நடக்கிறது வியட்நாமிலே இந்த வருடம் மே மாதம் ஐந்தாம் தேதி நடந்த ஒரு சம்பவமாக காணப்படுகிறது இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட வரும் காலங்களிலே நடக்கலாம் சுவிசேஷத்து நிமித்தம் கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் காயப்படுத்தப்படலாம் அது நீங்கள் பாக்கியமாக எண்ண வேண்டும் முதலாவதாக கிறிஸ்துவின் நிமித்தம் சுவிசேஷத்து நிமித்தம் நாம் சந்திக்கிற துன்பம் என்ன தெரியுமா நாம் உலகத்தாரால் ஜனங்களால் நாம் புறக்கணிக்கப்படலாம் இரண்டாவது நம்மை அவர்கள் காயப்படுத்தலாம் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ நிமித்தம் சுவிசேஷத்து நிமித்தம் நமக்கு வருகிற துன்பம் என்ன தெரியுமா உங்களுடைய உடைமைகளுக்கும் குடும்பத்திற்கும் சொத்துக்கும் கூட சேதம் ஏற்படலாம் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் பிரியக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நீங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் இந்த வருடத்திலே ஈரானில் நடக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா யாரெல்லாம் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை ஐந்து வருடங்கள் இரண்டு வருடங்கள் என்று சொல்லி காரணமே இல்லாமல் ஏதோ ஒரு சிறையிலே அடைத்து வைக்கிறார்களாம் எந்த சிறையில் அடைக்கிறார்கள் என்று சொல்லி குடும்பத்தாருக்கு தெரியாது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாது உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாது இரண்டு வருடங்கள் ஐந்து வருடங்கள் பிற்பாடுதான் அவர்களை மறுடியுமாக விடுதலை செய்கிறார்களாம் இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கிருக்கிற கிறிஸ்தவர்கள் அளவிலே பயத்தை கொடுக்கிறது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நான் என் குடும்பத்தை பிரிந்து காணப்பட வேண்டுமே நான் எங்கிருக்கிறேன் என்று என் குடும்பத்தாருக்கு தெரியாது பல வருடங்கள் நான் குடும்பத்தை பாராமல் என் பிள்ளைகள் வளர்வதை பாராமல் இருக்க வேண்டுமே என்கிற பயம் ஈரானில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படுகிறது மூன்றாவது உங்களுடைய உடைமைகளுக்கு உங்களுடைய சொத்துக்கு சேதம் ஏற்படலாம் உங்களுக்கு பிரியமானவர்களை நீங்கள் பிரியக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம் நான்காவதாக உங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனை துன்பம் எவ்விதமாக இருக்கும் தெரியுமா சுவிசேஷத்து நிமித்தமாக உங்களுக்கு பிரியமானவர்களை நீங்கள் இழக்க நேரிடலாம் அவர்கள் சுவிசேஷத்து நிமித்தம் மறிக்கக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம் அப்படிப்பட்ட சூழல் வரும்பொழுது கூட நீங்கள் உங்களோட விசுவாசத்தை காத்துக்கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது அவசியமாக காணப்படுகிறது யோசித்து பார்த்துருக்குறீங்களா நீங்கள் சுவிசேஷத்தை சொல்வதன் நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் இழக்க நேரிட்டால் அவர்கள் மறித்து போனால் உங்களால் தொடர்ந்து சுவிசேஷம் சொல்ல முடியுமா நான் இளைஞனாக இருக்கும் பொழுது ஒரு ஊழியருடைய புஸ்தகத்தை நான் வாசித்தேன் நான் மிகவுமாக ஈர்க்கப்பட்டேன் அந்த ஊழியர் பெயர் பிபி ஜோப் என்கிற ஒரு ஊழியர் கேரளாவை சேர்ந்தவர் அவர் வட மாநிலங்களிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார் அவர் எப்படிப்பட்ட ஊழியம் செய்தார் என்றால் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை அவர் உருவாக்கி அதிலே புதியற்பாட்டையும் வேதாகமங்களையும் அச்சிட்டு அதை அநேக ஜனங்களுக்கு அவர் விநியோகம் செய்தார் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவர் ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டை அவர் நிறுவி அது நிமித்தம் அநேக ஜனங்களுக்கு அவர் இயேசுவை குறித்து சொன்னார் அவர்களுடைய பலவீனங்களை அவர் போக்கினார் என்று பார்க்கிறோம் பல நாடுகளிலே அவர் ஊழியம் செய்தார் ஆனால் அவருக்கு ஒரு இக்கட்டான சூழல் ஏற்பட்டது ஒரு நாளிலே இவருடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாத பிற மதத்தை சேர்ந்தவர்கள் வட மாநிலங்களிலே என்ன செய்தார்கள் என்றால் அவர் ஒரு இந்த குறிப்பிட்ட நேரத்திலே காரிலே இந்த வழியாக போவார் என்று அவர்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு காத்து ஆனால் அந்த நாளிலே காரில் போனது யாரென்றால் அவருடைய இளைய மகன் காரில் போய் கொண்டிருந்தாராம் போகும் பொழுது அந்த காரை வேகமாக இடித்தார்கள் அந்த கார் கவிழ்ந்தது உள்ளுக்குள்ளாக இருந்த அவருடைய மகன் மெடிசன் படித்து கொண்டிருந்தார் அவர் அதே இடத்துல துடிதுடித்து இறந்து போனார் அது மாத்திரமல்ல சில வருடங்களுக்கு பிற்பாடு அவருடைய மூத்த மகன் வெளிநாட்டிலே ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கிருக்கிற ஜனங்கள் இவரை அடித்து கொலை செய்தார்களாம் இரு பிள்ளைகளையும் கூட அவர் இழந்து போனார் எது நிமித்தம் தெரியுமா சுவிசேஷித்த நிமித்தம் அவர் இழந்து போனார் ஆனால் இந்த மனிதர் அதற்கு பிறகு முடங்கி கிடக்கவில்லை என் பிள்ளைகளை நான் இழந்து விட்டேனே இதற்கு மேல் நான் ஏன் ஊழியம் செய்ய என்று அவர் முடங்கி கிடக்கல அதற்கு பிறகு என்ன செய்தார் தெரியுமா ஒரு பெண்களுக்கான ஒரு பள்ளியை அவர் கட்டினார் ஒரு கல்லூரியை கட்டினார் ஒரு அநாதை ஆசிரமத்தை கட்டினார் இது நிமித்தமாக அநேக ஜனங்களுக்கு உதவி செய்தார் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாடுகளுக்கு மேலான நாடுகளுக்கு சென்று அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கனமாக அவருடைய ஊழியத்தை செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம் பிபி ஜோபுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த அவ்வள நிலைமை மிகவும் கூட பரிதாபமாக காணப்படும் சுவிசேஷத்து நிமித்தம் எங்கோ கேரளாவில் பிறந்தார் அவர் வேதாகம படிப்பை முடித்து வட ஊழியம் செய்தார் டெல்லியில் ஊழியத்தை ஆரம்பித்தார் அவர் பிரஸ்ஸை நடத்தினார் ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நடத்தினார் சுவிசேஷம் பிரசங்கித்தார் சுவிசேஷ நிமித்தம் இரண்டு பிள்ளைகளையும் கூட அவர் பரிகொடுத்தார் ஆனாலும் கூட அவர் கொஞ்சம் கூட துவண்டு போகாமல் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார் என்று பார்க்கிறோம் இந்த நாளிலே சுவிசேஷத்து நிமித்தம் உங்களுக்கு வருகிற துன்பம் உங்களுக்கு பிரியமானவர்களை நீங்கள் இழக்க நேரிடலாம் அந்த சூழ்நிலையில கூட நீங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியவானாக காணப்படுவோம் பரலோகராஜம் நமக்குரியதாக காணப்படுகிறது சுவிசேஷத்து நிமித்தம் ஒருவேளை நீங்கள் ஜனங்களினால் புறக்கணிக்கப்படலாம் இரண்டாவதாக சுவிசேஷத்து நிமித்தம் நீங்கள் காயப்படுத்தப்படலாம் மூன்றாவதாக சுவிசேஷத்து நிமித்தம் உங்களுக்கு பிரியமானவர்களை பிரிய நேரிடலாம் உங்களுடைய உடைமைகளுக்கும் உங்களுடைய சொத்துக்கும் சேதம் ஏற்படலாம் நான்காவதாக சுவிசேஷத்து நிமித்தம் உங்களுக்கு பிரியமானவர்களை நீங்கள் இழக்க நேரிடலாம் ஐந்தாவதாக உங்களுக்கு மரணம் கூட நேரிடலாம் சுவிசேஷத்து நிமித்தம் நமக்கு மரணம் கூட நேரிடலாம் உலகத்தில் பார்க்கும் பொழுது விசேஷமாக நம்முடைய நாட்டில் பார்க்கும் பொழுது சுவிசேஷத்து நிமித்தம் மறித்துப்போன ரத்த சாட்சிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்கிற ஒரு ஊழியர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு மிஷினரி அவர் ஒரிசாவில் வந்து கிராமங்களிலே ஊழியம் செய்து குஷ்டரோகிகளை குணமாக்குகிற ஒரு மருத்துவ முகாமை அவர் நிறுவி குஷ்டத்தினாலே வேதனைப்படுகிறவர்களை குணமாக்கி அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அந்த மொழியை அவர் கற்றுக்கொண்டு புதிய பாட்டை அவர் மொழிபெயர்த்தாராம் நல்ல ஊழியத்தை செய்தார் ஜனங்களை அவர் குணப்படுத்தினார் இந்த குஷ்ட ரோகத்தில் வேதனைப்படுகிற ஜனங்களை குணப்படுத்தினார் ஆனால் அந்த மாவட்டத்தை சேர்ந்த அந்த மாநிலத்தை சேர்ந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார் என்று சொல்லி ஒரு நாளிலே அவர் இரவு நேரத்தில் அவரும் அவருடைய இரண்டு பிள்ளைகளும் கூட காரிலே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது காரை அவர்கள் எரித்தார்கள் உயிரோடு இரண்டு சிறு பிள்ளைகளும் அவரும் கூட துடிதுடித்து அவர்கள் கருகி இறந்து போனார்கள் அதை நாம் அறிந்திருக்கிறோம் அவருக்கு மூன்று பிள்ளைகள் இரண்டு ஆண் பிள்ளைகள் அப்பொழுதுதான் ஊற்றிலே படித்து கொண்டிருந்தவர்கள் விடுமுறைக்கென்று தகப்பனாரையும் தாயும் சந்திக்கும்படியாக வந்தார்கள் ஆனால் அவர்கள் மறித்து போனார்கள் இப்படிப்பட்ட உபத்திரவம் கூட வரும் காலத்தில் சுவிசேஷத்து நிமித்தம் நீங்களும் நானும் கூட சந்திக்கலாம் ஒருவேளை நமக்கு மரணமே ஏற்படலாம் அப்படிப்பட்ட சூழலில் கூட நாம் கொஞ்சம் கூட சோர்ந்து போகாமல் நாம் தரித்திருப்பது அவசியமாக காணப்படுகிறது சுவிசேஷத்து நிமித்தம் ஐந்து விதமான துன்பங்களை நாம் பார்த்தோம் அந்த துன்பங்களை நாம் சந்திக்க நேர்ந்தால் அதை சகிக்க நாம் ஆயத்தமாக காணப்பட வேண்டும் ஆதலால் தேவஜனமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை நாம் மறந்து போக வேண்டாம் நீதி நிமித்தம் சுவிசேஷத்து நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அது புறக்கணிக்கப்படுகிற துன்பமாக காணப்படலாம் காயப்படுத்தப்படுகிற துன்பமாக காணப்படலாம் உங்களுக்கு பிரியமானவர்களை பிரிகிற துன்பமாக காணப்படலாம் இல்லையென்றால் உங்க உங்களுக்கு பிரியமானவர்களை இழக்கிற துன்பமாக காணப்படலாம் உங்களுக்கு மரணம் ஏற்படுகிற துன்பமாக காணப்படலாம் எந்த துன்பமாக காணப்பட்டாலும் நீங்கள் அதை சகித்தால் நீங்கள் பாக்கியவான்களாக காணப்படுகிறீர்கள் எல்லாரும் சொல்லுங்கள் லூயா ஒரு கிறிஸ்தவனுக்கு சுவிசேஷம் போதிக்கும் பொழுது துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்ப காலத்தில் அவன் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்கிற எவ்விதமான மனநிலைமையில் இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன் இதுவரை நாம் எதை பார்த்தோம் என்றால் நீதி என்றால் என்ன என்பதை பார்த்தோம் அதற்காக நான் துன்பப்படுவது எவ்வளவு அவசியம் என்பதை பார்த்தோம் புத்தீனமாய் துன்பப்படுகிற அனுபவம் என்னென்பதை பார்த்தோம் நீதி நிமித்தம் நமக்கு ஏற்படுகிற துன்பங்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம் இப்பொழுது சுவிசேஷத்து நிமித்தம் நீதி நிமித்தம் நாம் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே நம்முடைய மன நிலைமை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று பார்க்க போகிறோம் உபத்திரவத்தை நாம் சந்திக்கும் பொழுது நாம் பழிக்கு பள்ளி வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு காணப்படக்கூடாது எப்படி ஆகிலும் சரி என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர்களை பழிக்கு பள்ளி வாங்குவேன் என்று நினைக்க வேண்டாம் அனுவராக இயேசு கிறிஸ்து ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கணத்தை காண்பிக்க சொன்னார் எனவே உங்களை யாராகிலும் துன்பப்படுத்தினால் நாம் முன்பு பார்த்த ஐந்து விதமான துன்பங்களிலே எந்த துன்பத்திற்குள்ளாக நீங்கள் போனாலும் அதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் எனக்கு ஒரு காலம் வரும் நான் பெரியவனாக மாறுவேன் அப்பொழுது நீ செய்ததை நான் உனக்கு மறுபடியுமாக பல மடங்கு திருப்பி செய்வேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது பழிக்கு பழி வாங்காமல் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் அதை தான் ஆணவராக இயேசு குறிசு செய்தார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் என்ன செய்கிறார்களோ அறியாமல் இருக்கிறார்கள் என்று அவரை காயப்படுத்தின ஜனங்களுக்காக அவர் பரிந்து பேசினது போல பழிக்கு பழி வாங்காமல் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் துன்பப்படுகிற உபத்திரவத்தை அனுபவிக்கிற அந்த சூழ்நிலையிலே நாம் ஜபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நீங்கள் உபத்திரவத்தை துன்பத்தை சந்திக்கும் பொழுது நீங்கள் கசப்போடு காணப்படக்கூடாது ஐயோ எனக்கு இப்படி நடந்ததே இவ்வளவு அவமானத்தை நான் சந்தித்தேன் என்று சொல்லி உள்ளுக்குள்ளாக கசப்பும் வெறுப்பும் கோபமும் வேதனையும் காணப்படக்கூடாது காரணம் என்ன தெரியுமா கசப்பும் வெறுப்பும் காணப்பட்டால் அதற்கு பிறகு நாம் ஊழியத்தை செய்யவே முடியாது இதுவரை நாம் எதை செய்தோமோ அந்த ஊழியத்தை நாம் தொடர்ந்து செய்ய முடியாது காரணம் என்ன தெரியுமா முன்பு நாம் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்தோம் இப்பொழுது நமக்குள்ளாக கசப்பான வேர் வெறுப்பு காயம் காணப்படுகிறபடினாலே நாம் மன சந்தோஷத்தோடு தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது ஆதலால் நமக்கு துன்பம் வரும் பொழுது உபத்திரவம் சுவிசேஷத்தின் மூலமாக வரும் பொழுது நாம் கசப்பான அனுபவத்தோடு காணப்படக்கூடாது மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது மன அழுத்தத்தில் காணப்படக்கூடாது சிலர் பார்த்தீங்கன்னா துன்பப்படும் பொழுது மன அழுத்தத்தில் காணப்படுவாங்க இனிமே நான் எதற்கு உயிர் வாழணும் இனிமேல் நான் எதற்கு ஊழியம் செய்யணும் தேவன் என்னை காப்பாற்றவில்லையே என்று சொல்லி அவர்கள் மன அழுத்தத்தில் காணப்படுவார்கள் எதையுமே அவர்கள் செய்ய நினைக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட சூழலில் போக வேண்டாம் உங்களுக்கு எவ்வளவு உபத்திரவம் வருகிறதோ நிச்சயமாகவே உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் எல்லோரும் போல உங்களால் வாழ முடியாது எல்லாரும் போல சிரிக்க முடியாது அவர்களை போல சந்தோஷமாக இருக்க முடியாது பயம் பதற்றம் நிம்மதியின்மை காணப்படும் மன அழுத்தம் நிச்சயமாக காணப்படும் ஆனால் மன அழுத்தம் உங்களை ஆட்கொள்ளாதபடி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா வேதாகமத்தை தியானித்து தேவனுடைய பிரசனத்தில் இருக்கும் பொழுது மன அழுத்தம் உங்களை ஆட்கொள்ளாதபடி கத்தர் உங்களை விடுவிக்கிறவராக காணப்படுகிறார் முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது நமக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் காணப்படக்கூடாது இரண்டாவது கசப்பான அனுபவம் காணப்படக்கூடாது மூன்றாவதாக பார்க்கும் பொழுது மன அழுத்தம் காணப்படக்கூடாது நான்காவதாக பார்க்கும் பொழுது நமக்கு நேரிடுகிற உபத்திரவத்திலே நாம் சந்தோஷப்படக்கூடாது இந்த காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உபத்திரம் வரும் பொழுது சந்தோஷப்படக்கூடாது அப்படி என்றால் உபத்திரவப்பட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு போவோம் என்று சொல்லி என்னை அடிங்கப்பா என்னை காயப்படுத்துங்கப்பா என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது காசு கொடுத்து என் அடிங்க கல்லறியுங்க என்று சொல்லக்கூடாது உபத்திரவத்திலே சந்தோஷப்படக்கூடாது அது தவறான ஒரு அனுபவமாக காணப்படுகிறது மாறாக நாம் உபத்திரவ நேரத்தில் கத்தருக்குள் கலி கூற வேண்டும் தேவனுக்குள்ளாக நாம் கலி கூற வேண்டும் உபத்திரவப்படுவதை நினைத்து என்னை அடித்தார்கள் என்று சொல்லி நாம் அதை சோசியல் மீடியாவில் போட்டு சமூக வலைத்தளங்களை போட்டு பிரபலமாகி அது நிமித்தம் நாம் சந்தோஷப்படக்கூடாது என அடித்தார்கள் என காயப்படுத்தினார்கள் எனவே நான் பிரபலமாக போகிறேன் என்று சொல்லி உபத்திரவத்தின் மூலமாக உபத்திரவத்தின் நிமித்தம் நாம் சந்தோஷப்படாமல் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்குள் நாம் கலி கூற வேண்டும் இந்த ஐந்து காரியங்களை தான் உபத்திரம் நமக்கு நேரிடும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியமாக காணப்படுகிறது முதலாவதாக பள்ளிக்கு பள்ளி வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது இரண்டாவதாக கசப்பான வேர் நமக்குள்ளாக முளைக்க கூடாது மூன்றாவதாக மன அழுத்தம் காணப்படக்கூடாது நான்காவதாக உபத்திரவத்தில் நாம் களி கூறக்கூடாது ஐந்தாவதாக நாம் தேவனுக்குள் களி கூற வேண்டும் இதுதான் துன்பம் ஏற்படும் பொழுது நாம் கொண்டிருக்க வேண்டிய நிலைப்பாடாய் காணப்படுகிறது ஆதலால் தேவஜானமே பிரசங்கத்தை ஆண்டவராக இயேசு குறித்து முடிக்கும் பொழுது அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது நீதி என்றால் என்ன தெரியுமா சுவிசேஷம் பிரசங்கிப்பதுதான் நீதியாக காணப்படுகிறது இந்த நாளிலே சுவிசேஷத்து நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்களாக காணப்படுகிறீர்கள் பரலோக ராஜ்யம் உங்களுக்குரியதாக காணப்படுகிறது நீங்கள் துன்பத்தை சந்திப்பது நியாயமான காரியமாக இருந்தாலும் புத்தினத்து நிமித்தம் நீங்கள் துன்பத்தை சந்திக்காமல் இருப்பது அவசியமாக காணப்படுகிறது பிற மதங்களை சாடி பேசுவதனால் உங்களுக்கு துன்பம் வந்தால் அது பாக்கியமல்ல பிறரை காயப்படுத்தி பேசுவதனால் உங்களுக்கு துன்பம் வந்தால் அது பாக்கியம் ஞானமற்ற முறையிலே நீங்கள் பதில் கொடுப்பதினால் உங்களுக்கு துன்பம் வந்தால் அது பாக்கியம் மாறாக சுவிசேஷத்தை சரியான முறையிலே நீங்கள் போதிக்கும் பொழுது உங்களுக்கு துன்பம் வந்தால் அது பாக்கியமாக கருதப்படுகிறது ஐந்து விதமான துன்பங்களை நாம் பார்த்தோம் ஒருவேளை நீங்கள் ஜனங்களினால் புறக்கணிக்கப்படலாம் இரண்டாவதாக நீங்கள் காயப்படுத்தப்படலாம் மூன்றாவதாக உங்களுடைய உடைமைகளுக்கு சேதம் ஏற்படலாம் உங்களுக்கு பிரியமானவர்களை நீங்கள் பிரிய நேரிடலாம் நான்காவதாக உங்கள் நேசத்துக்குரியவர்களை நீங்கள் இழக்க நேரிடலாம் ஐந்தாவதாக உங்களுக்கே மரணம் நேரிடலாம் எந்த துன்பம் வந்தாலும் நீங்கள் அதை சகிக்கும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக காணப்படுவீர்கள் அடுத்தபடியாக உபத்திரவ நேரத்திலே நம்முடைய அணுகுமுறை எவ்விதமாக இருக்க வேண்டும் தெரியுமா பள்ளிக்கு பள்ளி வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு காணப்படக்கூடாது இரண்டாவதாக கசப்பான வேர் நமக்குள்ளாக காணப்படக்கூடாது மூன்றாவதாக மன அழுத்தம் நமக்குள்ளாக காணப்படக்கூடாது நான்காவதாக உபத்ரவத்திலே நாம் கலி கூறக்கூடாது ஐந்தாவதாக தேவனுக்குள்ளாக களி கூற வேண்டும் கத்திர அனுபவத்திற்குள்ளாக நம்மை வழிநடத்துவாராக கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தை குறித்து சொன்ன ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து நாம் ஜபிக்கப் போகிறோம் மத்தையுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி எட்டு வருஷங்களை வாசிக்கும் அல்லது என்னத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரசிக்கப்படுவான் ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள் மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்ற முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல சீசன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும் எஜமானையே பெயல் சேபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை அறியப்படாத ரகசியமும் இல்லை நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள் காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்த பண்ணுங்கள் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் கர்த்தருடைய நாமும் அகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு மறுபடியுமாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நீங்கள் கேட்டதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுடைய தேவனையே அவர்கள் பெயல் செபூல் என்று சொன்னால் உங்களையும் கூட அவர்கள் அவதூறாக பேசுவார்கள் உங்களை நிந்திப்பார்கள் உங்களை காயப்படுத்துவார்கள் பயப்பட வேண்டாம் சரீரத்தை கொழுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் சரீரத்தையும் ஆவியையும் நரகத்திலே தள்ள இருக்கிற தேவனுக்கு பயப்படுவோம் இந்த சரீரத்தை யார் அழித்தாலும் கூட நாம் பயப்பட வேண்டாம் நம்முடைய ஆத்மா பரலோகத்தில் இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு சரீரத்திற்கு வருகிற துன்பத்தை பெரிதாக எண்ணாமல் தேவனுக்காக நாம் நிலைத்திருப்போம் சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம் சுவிசேஷத்து நிமித்தம் பாடுகளை சகிப்போம் மரணமே ஏற்பட்டாலும் நாம் கர்த்தருக்கென்று உண்மையாக காணப்படுவோம் கத்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பாராக கத்தர் நம்மை பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பாராக நாம் எல்லாருமாக கண்கள் முடி ஜபிக்கப் போகிறோம் இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமாக கண்களை மூடி கத்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா எல்லாருமாக உங்களுடைய வாயை திறந்து தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க இது கடைசி நாட்களாய் காணப்படுகிறது பலவிதமான சட்டங்கள் தீர்மானங்கள் நம் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது நம்மை காயப்படுத்தும்படியாக சுவிசேஷத்தை வேதனைப்படுத்தும் வேதனைப்படுத்தும்படி பலவிதமான சூழ்நிலைகள் சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறது கத்தர் நம்மை எச்சரிக்கிறார் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம்ம விழுந்த கடமை சுவிசேஷம் பிரசங்கிக்கும் பொழுது நூறு சதவீதம் நாம் துன்பத்திற்குள்ளாக கடந்து போக வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது இயேசுவே கடந்து போனார் நீங்களும் நானும் நிச்சயமாக கடந்து போக வேண்டும் புத்தீனமாய் துன்பப்படுவதை தவிர்த்து விடுவோம் நம்ம எல்லாரும் கண்கள முடியா ஆண்டவரே நான் உமக்காக நிந்தையை பாடுகளை உபத்திரவத்தை சந்திக்க சகி காயத்தும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் விடுங்க உங்களுக்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன் பரிசுத்தமிழ நல்லாண்டு இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நீதி நிமித்தம் சுவிசேஷ நிமித்தம் நாங்கள் துன்பத்தை சந்திக்கும் பொழுது அதை நாங்கள் பொறுமையோடு சகிக்க தேவன் கிருபை தருவியராக எப்படிப்பட்ட உபத்திரவமாய் இருந்தாலும் நிந்தையாயிருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் நாங்கள் புலம்பாமல் அதை நாங்கள் சகிக்க தேவன் கிருபை தருவீராக புத்தீனமாய் நாங்கள் துன்பப்படாமல் எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள தேவன் கிருபை தருவீராக உபத்திரவங்களை சந்திக்கும் பொழுது அன்றுவரே நாங்கள் சரியான மனநிலைமையிலே காணப்பட தேவன் கிருபை தருவீராக இந்த வார்த்தையில கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கிருபையும் அனுகிரகமும் அளவிலாமல் காணப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிம்மதியினாலும் ஆரோக்கியத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் செல்வ செழிப்பினாலும் பரத்துக்குரிய எல்லா நலையீவுகளினாலே கத்தர் இவர்களை நிரப்ப வேண்டும் என்று சொபிக்கிறோம் உங்களுடைய மேலான கிருபைனாலே பிரசங்கத்திலே நீர் உபதேசித்த எட்டு விதமான பாக்கியவான்களின் அனுபவத்தை குறித்து தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி தொடர்ந்து ஆழமான சத்தியங்களை நாங்கள் கேட்க தேவன் கிருபை தர வேண்டும் என்று பிரிந்து செலுகிறோம் பிரியாத தேவன் எங்களோடு இருப்பீராக எல்லா துதிக நமகமே மாற்றுமே புகழ்ச்சியும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் வரும் அருமரசுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் சொபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே ஸ்தோத்ரி என் முழுவலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசு தாவியானுடைய சமாதானமும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த வாரம் உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் ஆசீர்வாதமாக அமை எங்களுடைய ஜபங்களும் எங்களுடைய வாழ்த்துதலும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம் சுவிசேஷத்தின் மூலமாக நமக்கு துன்பம் ஏற்பட்டால் அதை நாம் சகிப்போம் பாக்கியவான்களாக கருதப்படுவோம் பரலோகராஜம் நமக்குரியதே ஆமே